தமிழ் சவுண்ட் டாக்டரின் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். திருத்துவம் கூறும் ஒன்லி ஜீசஸ் யார் என்ற இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் திருத்துவம், இருத்துவம், ஒருத்துவம், ஜெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், செவன்த் டே அட்வென்ட் என்ற பல உபதேசங்கள் இல்லாத பட்சத்தில் இவைகள் அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டதே ஆகும். ஒன்லி ஜீசஸ் என்ற இந்த பட்டப்பெயருக்கு கீழ் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. 1916 வரை ஒன்லி ஜீசஸ் என்ற பட்டப்பெயர் எந்த சபைக்கோ ஸ்தாபனத்திற்கோ சூட்டப்படவில்லை. 1906 வில்லியம் ஜே செய்மூர் என்ற ஊழியக்காரரின் ஜபத்தால் கலிபோர்னியா தெருக்களில் எழுப்புதல் பற்றியது. இதை அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று அழைக்கின்றனர். இந்த எழுப்புதலில் செய்மூருக்கு நிகரான பெரும் பங்கை கொண்டவர் சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம். சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம் செய்மூரின் ஆவிக்குரிய தந்தை என்றே அழைக்கப்பட்டார். யார் இந்த சார்லஸ் பர்ஹாம்? சார்லஸ் பர்ஹாம் 1873 ஜூன் 4 முஸ்குடேன் என்ற இடத்தில் பிறந்தவர். தனது 18 சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபட்டார். 1898 பெத்தேல் டிவைன் ஹீலிங் ஹோம் என்ற சபையை நிறுவி பரிசுத்த ஆவியை பற்றி ஆழமாய் பிரசங்கித்தார். பரிசுத்த ஆவியின் வரங்கள் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஞானஸ்தானத்தில் உள்ளது என்ற சத்தியத்தை பகிரங்கமாக பிரசங்கிக்க தொடங்கினார். இவர் பிரசங்கத்தை கேட்டு நோயிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் விடுதலையானவர்கள் ஏராளம் ஏராளம். மேலும் வேதாகம கல்லூரி ஒன்று ஆரம்பித்து அநேக வாலிபரை சத்தியத்தில் ஊக்குவித்தார். இவர் மூலமாய் வந்த எழுப்புதலின் காற்று அநேக இடத்தை அசைத்தது. தேசம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டார் சார்லஸ் பர்ஹாம். 1903 கலீனா என்ற இடத்தில் டென்ட் கொட்டகை சுகமளிக்கும் கூட்டத்தை தொடங்கினார். 500 கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். 250 கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றனர். எண்ணற்ற பிறவி குருடர்கள், கேன்சர் நோயாளிகள் சுகம் பெற்றனர். கலீனா என்ற இடத்தை அசைத்தார் தேவனாகிய கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஞானஸ்தானத்தை முக்கியப்படுத்திய 3 தேவ ஊழியர்களால் எழும்பியதுதான் ஆசுசா வீதி எழுப்புதல். இதில் ஒருவர் லூசி எஃப் ஃபேரோ. யார் இந்த லூசி எஃப் ஃபேரோ? லூசி எஃப் ஃபேரோ ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் போதகர் ஆவார். இவரின் ஆவிக்குரிய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்குடையவர் சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம். சகோதரி ஃபேரோ சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம் கூட்டங்களில் கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். இவரே அந்நிய பாஷையில் பேசிய முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க நபர் ஆவார். சகோதரி ஃபேரோ ஹோஸ்டன் என்ற இடத்தில் ஒரு சிறிய சபையை நடத்தி வந்தார். 1905 சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம் நடத்திய ஹோஸ்டன் குரூசடில் போதகர் ஃபேரோ இந்த கூட்டத்திற்கு சமையல் உதவி செய்து வந்தார். இவரே சகோதரர் வில்லியம் ஜே செய்மூர் என்பவரை சுவிசேஷகர் சார்லஸ் பர்ஹாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். 1905 செய்மூர் சுவிசேஷகர் பர்ஹாம் அவர்களின் வேதாகம கல்லூரியில் மாணவனாக பயின்றார். சுவிசேஷகர் பர்ஹாமின் ஒரே தேவன் என்ற சத்தியம் வில்லியம் ஜே செய்மூரை ஈர்த்தது. செய்மூர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார். பின்பு 1906 சுவிசேஷகர் பர்ஹாம் போதகர் வில்லியம் ஜே செய்மூரை லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் ஹோலினஸ் சர்ச் என்ற சபையை நடத்துவதற்கு அனுப்பினார். அவருடன் சகோதரி லூசி ஃபேரோ என்பவரும் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற வில்லியம் ஜே செய்மூரும் ஒரே தேவன் என்ற சத்தியத்தில் வைராக்கியம் கொண்ட சகோதரி லூசி ஃபேரவும் இணைந்து ஜபத்துடன் தொடங்கப்பட்டதுதான் அசுசா வீதி எழுப்புதல் கூட்டம். அசுசா வீதி எழுப்புதல் கூட்டத்தில் அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவி ஊற்றப்பட்டது. இந்த எழுப்புதலின் செய்தியை தன் ஆவிக்குரிய தகப்பனாகிய சுவிசேஷகர் பர்ஹாமிடம் பகிர்ந்து அவரையும் இக்கூட்டத்தில் பங்கு பெறும்படி அழைத்தார் செய்மூர். சுவிசேஷகர் பர்ஹாம் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் எழுப்புதல் தீ பற்றியது. கைகள் இல்லாதவர்களுக்கு கைகள் வளர்ந்தது.
ஒரு நொடி பொழுதில் அகோரமான முகம் தேவனுடைய வல்லமையினால் மாற்றப்பட்டது. பிறவி குருடர்களுடைய கண் பார்வையடைந்தது. ஆம், இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். 1906 நடந்த இந்த எழுப்புதல் கூட்டத்தில் அநேக சபைகள், அநேக விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் சபை பாகுபாடின்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றனர். 1906 தொடங்கிய இந்த எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கத் தொடங்கி 1915 முடிவு பெற்றது. எழுப்புதல் பிசாசிற்கு பிடிக்குமா? நிச்சயம் பிடிக்காது. 1907 கர்த்தராகிய இயேசுவின் நாமம் ஞானஸ்தானத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. உபதேச குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பித்தது. ஆனால் 1913 வரை எண்ணற்ற போதகர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஒரே தேவன் என்ற சத்தியம் பறைசாற்றப்பட்டது. 1913 இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுப்பதுதான் சரி என்று ஒரு கூட்டமும், இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் எடுப்பதுதான் சரி என்று மறுக்கூட்டமும் இரண்டாக பிரிந்தது. ஆம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம்தான் சரி என்று கூறிய பெரும்பாலான ஊழியர்கள் சேர்ந்து அமைத்ததுதான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனம் எழுப்புதலுக்கு பின்னரே அமைக்கப்பட்டது. 1914 தொடங்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை அங்கீகரித்த கூட்டத்திற்கு ஒன்லி ஜீசஸ் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டதும் இந்த ஆண்டே. பின்பு 1916 இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஞானஸ்தானத்திற்கு விரோதமாக பல ஸ்தாபனங்கள் பிரசங்கிக்க தொடங்கினர். இதுவே ஒன்லி ஜீசஸ் என்ற பட்டப்பெயர் பிறந்த சரித்திரமாகும். ஒரு குறிப்பிட்ட திருத்துவ ஊழியக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்குவதை பாருங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசுவின் நாமத்துல ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் என்கின்ற ஒரு சபை ஒன்று இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசுவின் நாமத்துல ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் என்கின்ற ஒரு சபை ஒன்று இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் கள்ள உபதேசம் என்றால் புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கள்ள உபதேசி என்றே அழைக்கப்பட வேண்டும். ரோமர் 9:5 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இந்த தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினால் என்ன நடக்கும்? யாத்திராகமம் 20:7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட திருத்துவ போதகர் தான் எழுதின ஒரு புத்தகத்தில் அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தையே நீக்கிவிட்டார். இதை பாருங்கள். இன்று அநேக திருத்துவ போதகர்களை பிசாசு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மறுதலிக்க வைத்துள்ளான். இவர்கள் மூலமாய் எழுப்புதல் சாத்தியமா? ஒரு பெரிய கூட்டத்தில் 1000 கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சபித்து இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பவர்களை ஒன்லி ஜீசஸ் என்று பரியாசம் செய்து அதற்கும் ஒருபடி மேல் சென்று சாத்தான் சபை என்று அழைக்கும் அவலம் மிக கொடுமையாக உள்ளது. அதைவிட மிக வேதனை, இவர்கள் இயேசுவின் நாமத்தை சபித்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்பதுதான். இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள்.
காமே தவறான குழப்பங்களை தவறான கொள்கைகளை போதிக்கிற கொல்லாத ஆவிகள் அழியணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் தவறான கள்ள உபதேசங்களை தூண்டுகிற ஆவிகள் முற்றிலுமாய் கட்டப்படணும். ஒன்லி ஜீசஸ்ங்கிற பேர்ல திருத்துவத்தை மறுதளிக்கிற ஆவிகள் சபைக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமீன். அந்த ஆவிகளை நம்ம கட்ட போகிறோம். ஆமீன். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல அந்த ஆவிகளை கட்டணும். ஒன்லி ஜீசஸ்ங்கிற பேர்ல அப்படிப்பட்ட காரியங்கள் ஆமீன் கட்டி ஜெபமடைங்க. திருத்துவத்தை மறுதளிக்கிற ஆவி திருத்துவத்தை மறுதளிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக அழிவதாக இயேசுவின் நாமத்தில் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் ஒன்லி ஜீசஸ் என்கிற தத்துவத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே உன்னை கட்டுகிறோம். உன்னை கட்டுகிறோம். திருத்துவத்தை மறுதளிக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறோம். நல்லவைகள் அழிவதாக கிரியைகள் அழிவதாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறோம். விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பிசாசே உன்னை கட்டுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்று அநேக திருத்துவ போதகர்கள் கூறும் ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை மறுதளிப்பார்கள் என்பதுதான். இந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம். மறுதளிப்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பவர்கள் என்றால் அந்த ஞானஸ்தானத்தில் தான் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் வரங்களே உள்ளது. இப்பொழுது கேள்வி ஒன்றுதான், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுப்பவர்களும் கொடுப்பவர்களும் பரிசுத்த ஆவியை மறுதளிப்பவர்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 4:5 அந்த கர்த்தர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 8:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 15:45 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 கொரிந்தியர் 12:5 அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. 4:6 அந்த பரிசுத்த ஆவிதான் பிதா. 14:26 அந்த பரிசுத்த ஆவியானவரின் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. திருத்துவம் கூறுவது போல் பரிசுத்த ஆவியானவர் 3 கடவுள் என்றும் 3 ஆள்தத்துவம் என்றும் நாங்கள் கூற மாட்டோம். மாறாக தேவன் ஒருவர் என்பதுதான் வேத சத்தியம். கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது? 12:29 கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த கற்பனையை கை கொள்வதுதான் சத்தியம். 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. இன்று திருத்துவத்தை விசுவாசிப்பவர்கள் சொல்வது, நாங்கள் ஒரு கடவுளை தான் வணங்குகிறோம், ஆனால் அவர் 3 பேர் என்பார்கள். எப்படி 3 பேர் ஒருவராக முடியும் என்று நீங்கள் கேள்வி கேட்டால், அதை அப்படியே விசுவாசித்துக் கொள்ளுங்கள், இதை நாம் ஆராயக்கூடாது என்பார்கள். அதனால் ஒன்றை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பிதா தனிநபர், குமாரன் தனிநபர், பரிசுத்த ஆவியானவர் தனிநபர்,
நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் தேவன் ஒருவரே. இது முழுக்க முழுக்க தவளை ஆவியின் ஆட்கொள்ளுதலும் வஞ்சகமும் ஆகும். இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு வஞ்சிக்கிற ஆவி என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஏன் இந்த ஆவிகளுக்கு தவளை ஆவி என்று வேதம் சொல்கிறது? தவளை ஒவ்வொரு இடமாய் தாவி கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு திருத்துவ நம்பிக்கையாளர்களிடம் தேவன் மூவரா ஒருவரா என்று கேட்டால் அவர்கள் கூறும் பதில் என்ன? தேவன் ஒருவர் ஆனால் மூவர், மூவர் ஆனால் ஒருவர், ஒருவர் ஆனால் மூவர். ஆம், இதுவே தவளையாவியின் குணாதிசயம். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16:13. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஆம், தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் திருத்துவத்தை குறிக்கிறது. இதை பற்றி நாம் மிக தெளிவாய் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த வஞ்சக உபதேசத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இன்று திருத்துவத்தை போதிக்கும் அநேக ஊழியர்கள் திருத்துவத்தின் ட்ரைகோட்ரா சின்னத்தை பயன்படுத்தி வருகின்றனர். தெரிந்து பயன்படுத்துகிறார்களா அல்லது தெரியாமல் பயன்படுத்துகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ட்ரைகோட்ரா என்னும் சின்னம் சாத்தான் சபையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாகும். இந்த சின்னத்தில் மூன்று வலு சர்ப்பங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வலு சர்ப்பங்கள் யாரை குறிக்கிறது? இந்த சர்ப்பங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கிறது. மூன்று தவளைக்கு ஒப்பான ஆவிகள் திருத்துவத்தை குறிக்கிறது. திருத்துவத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் சம்பந்தமில்லை. காரணம், திருத்துவம் என்ற இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தவில்லை. இது மனிதன் உருவாக்கிய ஒரு கள்ள போதகம். திருத்துவம் என்ற வார்த்தை விக்கிரகத்தை குறிக்கிறது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. திருத்துவம் என்ற சின்னத்தில் 666 என்னும் லக்கம் மறைந்திருக்கிறது. திருத்துவம் என்ற சின்னம் அந்தி கிறிஸ்துவின் சின்னமாகும். எங்களது முந்தைய பாபிலோனிய திருத்துவம் என்ற பதிவில் நீங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம். இன்று சில போதகர்கள் கர்த்தருடைய திருத்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்பதை பாருங்கள். கர்த்தருடைய திருத்துவத்தை நம்ப கூடாதபடிக்கு அதை குழப்ப எத்தனைக்கிற பொல்லாத கள்ள உபதேசத்தின் ஆவிகள், குரு உபதேசத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்பட்டிருப்பதாக. எந்த கர்த்தருடைய திருத்துவம் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாலோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று பிரசங்கித்தாலோ, சாத்தானாக உலாவி கொண்டிருக்கும் திருத்துவம் என்னும் வலு சர்ப்பத்தால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. திருத்துவம் என்னும் போதனையினால் இந்த வஞ்சக சர்ப்பம் எத்தனை பேரை வழிவிலக செய்கிறான் என்பதை பார்ப்போம். வாருங்கள். இந்த கிறிஸ்தவ பெண் இயேசு இரண்டாம் கடவுள் என்ற திருத்துவ போதனையின் நிமித்தம் வழிவிலகி கிறிஸ்துவையே மறுதளித்து விட்டார். இதை பாருங்கள். அப்படி கேட்க ஆரம்பிக்கும் முதல் நாள்ல இருந்தே நான் வந்து பைபிள்ல இருந்து எல்லா குவஸ்டினுக்குமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா எல்லா கேள்விக்குமே அவங்க குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ பதில் சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து அவங்க பைபிள்ல இருக்கிற வசனத்துல இருந்தே அவங்க எனக்கு பதில் சொன்னாங்க. இப்படி பதில் சொல்லிட்டே இருக்கும்போது நான் என்னால மறுப்பு எதுவுமே சொல்ல முடியும். ஆமா, பைபிள் இப்படிதானே இருக்கு, ஒரு இறைவனை தானே வணங்கணும், நம்ம ஏன் வந்து ஒரு சன் ஆஃப் காடுன்னு சொல்லி இன்னொரு இறைவனை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதுவே மூன்று தவளை ஆவிகளின் கிரியையாகும். இந்த கிறிஸ்துவ பாதிரியார் திருத்துவம் என்ற குழப்பத்தால் கிறிஸ்துவை மறுதளித்து சென்ற பரிதாபத்தை பாருங்கள். And Jesus is acting as guru because he is saying that I am the son of God. So practically everyone is the son of God. Jesus was a very pure son and we consider him as Shakta Vaishavata. We adore Lord Jesus Christ. His mission was to preach love of God. Bhakti Raghuva Swami originally trained to be a Roman Catholic priest, but as his belief in God evolved, he decided that Christianity could no longer fulfill his spiritual needs. It was then that he became a devotee of Krishna through the inspirational teachings of Srila Prabhupada. We talked to him at the Krishna Temple of West Virginia. In Christianity, we have what is described as the mystery of the Trinity, isn't it? Father, Son, and Holy Ghost, which I could not really understand very much when I was younger. When I came to Krishna consciousness, we can all clearly understand this mysterious Trinity of the Son, Father, Son, and Holy Ghost,
So the Son of God is actually personalities like Lord Jesus. All of us actually are sons of God. He is exemplary in that he became, you know, the ideal Son of God. And then the Father, Krishna says, Pitaham. He is the original Father. Aham Sarvasya Prabhavo. The source of everything material and spiritual. So Krishna, he is the Father actually of Jesus. He is the Father of all living entities. And the Holy Ghost is actually Paramatma, Super Soul, who is present in the material world, in the hearts of all living entities, and actually in every single atom. So in this way, you know, the all-pervasiveness of God is that aspect or feature of what we call Paramatma, or Super Soul. Such is his devotion to Krishna that he lost a leg fighting robbers who were trying to steal idols of Krishna from a temple in Mayapur. சர்ப்பத்தின் கழிவான திருத்துவம் என்னும் துர்நாற்றம் உலகத்தை சூழ்ந்து கொண்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீசும் நறுமணம் இந்த துர்நாற்றத்தை போக்கி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் கிறிஸ்துவின் ஆவியான பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆம், இதுதான் அசுசா வீதி எழுப்புதலில் நடந்தது. யோவேல் 2:28 32 வரையும் நாம் வாசித்து பார்க்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மீதும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வருவலைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதுவே எழுப்புதலின் நாட்களில் நிச்சயம் நடக்கும். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசுவின் நாமத்தை தியானியுங்கள், உங்கள் பெயர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். சக்ரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். ஆம், ஒரே கர்த்தரும் ஒரே நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஆகும். திருத்துவம் என்ற விக்கிரக ஆராதனையிலும் திருத்துவம் என்ற அந்நிய தேவனின் நாமத்திலும் எழுப்புதல் வரவே வராது என்பது நிச்சயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த மனவாட்டியின் மூலமாய் ஒரு எழுப்புதல் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சபிக்கும் கள்ள தீர்க்க தரிசியின் ஆவிக்கும் விக்கிரக ஆவிக்கும் எதிர்த்து நிற்போம். எழுப்புதலுக்கு ஆயத்தமாவோம். இன்று இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவன் ஒருவர் என்ற சத்தியத்தில் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற உங்களை அந்தி கிறிஸ்து என்றும் ஒன்லி ஜீசஸ் என்றும் தூஷிக்கிறார்களா? கவலை வேண்டாம். நீங்கள் தூஷிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தி நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ விற்கப்படுவார்கள். 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உங்களை ஒந்தி ஜீசஸ் என்றும் இயேசு நாமக்காரன் என்றும் தூஷிக்கிறார்களா? கவலை வேண்டாம். நாம் எல்லாரும் இயேசு நாமக்காரர்களே ஆவோம். இயேசு நாமக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுங்கள். காரணம், வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் நெற்றியிலும் என் நெற்றியிலும் தரிக்கப்பட்டிருக்கிறது.
ஒரே தேவன் சத்தியத்திலும் இயேசுவின் நாமம் ஞானஸ்தானத்திலும் அன்று அசுசா வீதி எழுப்புதல் வந்திருக்குமானால் இன்று என்னை கொண்டும் உங்களை கொண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஆம், ஜபத்துடன் எழுப்புதலுக்கு ஆயத்தமாகுவோம். இயேசுவின் நாமம் நறுமணம் வீச எழும்பி பிரகாசிப்போம். தமிழ் சவுண்ட் டாக்டரின் என்னும் இந்த யூடியூப் சேனல் எந்த ஒரு தனிப்பட்ட சபைக்கோ ஸ்தாபனத்திற்கோ சொந்தமானது அல்ல. மாறாக இது தேவனுக்கே சொந்தமானது. சபை பாகுபாடின்றி இணையுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். திருத்துவம் என்ற கள்ள உபதேசத்தினால் குழப்பமா? கிறிஸ்துவை மறுதளித்து சென்று விடாதீர்கள். எங்கள் முந்தைய காணொளிகள் தேவன் ஒருவர் என்று திருத்துவம் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறது. மேலும் திருத்துவத்தை பற்றி தேவன் ஒருவரா மூவரா என்ற குழப்பம் உங்களுக்கு இருக்குமானால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பதிவிடும் தமிழ் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.